இப்போது வாய்க்குழுப்பு வம்பை விலைக்கு வாங்குபவர் யார் என்றால் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதிதான் அது என்னவென்று பார்ப்போமா ஆர் எஸ் பாரதி என்றாலே சர்ச்சைகளுக்கும் சலசலப்புகளுக்கும் பஞ்சமே இருக்காது அந்த வரிசையில் ஆண்மையில் நாகாலாந்து மக்களின் உணவு பழக்கம் குறித்து பேச அவர் மீது நாகாலாந்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அனலை கிளப்பியிருக்கிறது அதேபோல் சென்னை அன்பகத்தில் இரண்டாயிரத்து இருபதில் நடைபெற்ற கருணாநிதி வாசகர் வட்ட விழாவில் பேசிய அவர் நாம் எல்லாம் கோழைகளாகிவிட்டோம் நாட்டிலேயே தமிழகம் தலைச்சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு திராவிட இயக்கம்தான் காரணம் வட மாநிலத்துல இருக்கிறவனுக்கு அறிவே கிடையாது ஓப்பனா சொல்றேன் ஒரு அருஜன் கூட மத்திய பிரதேசத்து உயர் நீதிமன்றத்தில் ஜட்ஜாக இல்லை தமிழகத்தில் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அருஜனான வரதராஜனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜாக உட்கார வைத்தார் அதன் பிறகு ஏழெட்டு ஆதி திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று பேசியது சமூக வலைதளங்களில் திகுதிகவின பற்றி எரிந்தது அதே கூட்டத்தில் தொலைக்காட்சியினர் குறித்து அவர் தெரிவித்த கருத்து அவதூறாகவே பார்க்கப்பட்டது இந்த டிவி காரனுங்க இருக்கானுங்க பாருங்க அவனுங்க மாதிரி அயோக்கியனுங்களை உலகத்திலேயே எவனும் கிடையாது பம்பாயில இருக்கிற ரெட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி காசு வருதுங்கிற காரணத்துக்காக எதை வேணா கிளப்பி விடுறது அவங்க வேலை என்றார் அதேபோல் எம்எல்ஏ பரந்தாமனின் தந்தையின் பதினாறாம் நாள் தினத்தில் அவருடைய திருவுருவப்பட திறப்பு விழா நடந்தது அதில் எம்ஜிஆர் கட்சியை விட்டு போனபோதே நாங்கள் கவலைப்படவில்லை வைகோவையே தூக்கி எறிந்தோம் யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை என்றார் இதற்கும் மதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிறது நெல்லையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மிசாவையை பார்த்தவர்கள் நாங்கள் இங்கு ஒரு கவர்னர் இருக்கிறார் அவர் எங்காவது வேறு தொழிலுக்கு போகலாம் அதிமுக உரையடித்து உலகில் போட்டு கோடி கோடியாக சேர்த்திருக்கிறது ஆனால் எங்கள் கட்சியினர் பத்து ஆண்டுகளாக சிறைக்கு சென்றார்கள் ஆட்சி வந்தது ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளாகியும் எங்களுக்கு எந்தவித லாபமும் கிடைக்கவில்லை என்றார் அவர் காமராஜர் பற்றி கூறியது திமுகவினரின் கட்டை விரலை வெட்டுவேன் என்றார் காமராஜ் ஆனால் அவருக்கு கல்லறை கட்டியதே நாம் எந்த காங்கிரஸ் ஆரும் அதை செய்யவில்லை இன்று வரை காமராஜருக்காக நாம் கட்டிய தான் அனைவரும் வணங்கி வருகின்றனர் மன்னிக்க வேண்டும் நான் தான் சொல்கிறேன் யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அல்ல என்றார் சமீபத்தில் கருணாநிதி நூற்றாண்டு விழா கூட்டத்தில் நாகாலாந்தில் கவர்னர் ஆர் என் ரவிக்கு ஏற்பட்ட நிலை என்ன தெரியுமா ஊரை விட்டே விரட்டி அடித்தனர் தப்பா நினைத்துக் கொள்ளக்கூடாது ஓர் உதாரணத்துக்காக சொல்கிறேன் நாகாலாந்து மக்கள் நாய்கறி உணவார்கள் அவர்களே அங்கு கவர்னராக இருந்த ஆர் என் ரவியை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் என்றால் உப்பு போட்டு தின்னும் தமிழர்களாகிய நாம் என்ன செய்வோம் என்று பேசினார் இப்படி பதவியேற்ற இரண்டரை ஆண்டுக்குள்ளாகவே இருக்கிறது என்னவெல்லாம் பேசி திமுகவை நடுத்தருவுக்கு இழுக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை இது திமுகவிற்கு தலைவலியாக போகலாம் அதற்குள் ஸ்டாலின் அவரின் வாய்க்கு திண்டுக்கல் பூட்டு போட்டால் நல்லது இல்லை என்றால் பல ஆபத்துகளை திமுக சந்திக்க நேரிடலாம்